உங்க தொட்டலா சரி சரி படுக்கலாம் பாபா சிந்து உன என்ன சொன்னேன் டியூஷன் போறதா சொன்னேன் அரை மணி நேரம் ஆச்சு இவ்வளவு நேரம் நீ டியூஷன் போலியா பச்சப் புள்ள மாதிரி தொட்டல்ல கிடந்து ஆடிட்டே இருக்கே அம்மா சுபி வந்து என்ன கூப்பிட வரேன்னு சொன்னா அதனால தான் அவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அம்மா ஒரு விஷயம் கேப்பே நீங்க சரின்னு சொல்லுவீங்களா என்ன விஷயம் மக்களே டியூஷன் கொண்டு போதுக்கு பெண்ணதும் வேணுமோ என்ன மக்களே என்னாச்சு உனக்கு நீ என்ன குட்டி பாப்பாவா தொட்டில தூங்கணும்னு சொல்லுத அது தம்பிக்குள்ள தொட்டில எம்மாச்சி அம்மா சிரிக்கிய நீ 5 கிளாஸ் படிக்கிற நீ இப்ப தொட்டில தூங்க போறேன்னு சொன்னா எல்லாரும் சிரிக்கதனே செய்வாவே அப்படி சொல்லாதே அம்மா நான் சின்ன பையன் தானே தொட்டில வந்த உடனே நைட் அந்த தொட்டில தூங்கலாம் உனக்கு இன்னொரு தொட்டில் கட்டி வைக்கேன் இதல்ல தம்பி படுப்பா थैंक यू अम्मा என் செல்ல அம்மா அம்மா நான் டியூஷன் பேயிட் வரேன் சரி மக்களே பை ஒழுங்கா பாடிக்கணும் நான் சாட் பண்ணக்கூடாத டியூஷன்ல போய் ஆ ஓகேம்மா சிக் கு பை சிந்து டியூஷன் விட்டு வந்த உடனே பட்டாசு வாங்க கூட்டிட்டு போறோம் தீபாவளி வர பக்கத்துல வருதுல்ல இப்பவே அவண்ட பட்டாசு வாங்க போறேன்னு சொன்னா டியூஷனுக்கு போக மாட்டேன்னு அழுவா சிக் தொட்டில படுத்து தூงறீங்களா போப்போம் மாரி அம்மாவும் அப்பாவும் பேசிட்டு இருந்தத நான் கேட்டேன் ஐயா ரொம்ப ரொம்ப ஜாலியா இருக்குக்கா ஏக்கா அப்ப நான் டியூஷனுக்கு லீவு போடட்டமா இன்னைக்கு எனக்கு டியூஷனுக்கு லீவு போட போறியா யாமா நீங்க தான சொல்லிருக்கீங்க நம்ம எல்லார பட்டாசு வாங்க சிவகாசிக்கு போறணும்னு ஏற்கனவே குவாட்டலி எக்ஸாம்ல நல்ல மார்க் கம்மியா வாங்குறக்க நான் டியூஷனுக்கு போலனா அவ்வளவுதான் நீ டியூஷனுக்கு போய் வந்த பிறகு அதுக்கு அப்புறம் பட்டாசு வாங்க போலாம் மக்களே நீ இன்னைக்குள்ள பாடத்தலாம் படிச்சு முடிச்சிட்டு அப்புறம் ஃப்ரீ ஆயிரும்ல அதனால சிவகாசிக்கு போய் வாங்கிட்டு வந்துடலாம் மூஞ்சி இப்படி வைக்காத நல்லவே இல்ல சீக்கிரமா பேக் எடுத்துட்டு போ டியூஷனுக்கு போயிட்டு வந்து போலாம் சரியா சரிமா எம்மா நம்ம மட்டுமா போறோம் இல்ல நம்ம கூட வேற யாரும் வராவளா இப்போதைக்கு நம்ம ஃபேமிலி மட்டும் நமக்களே போறோம் எல்லாரும் கேக்கணும் வராவளான்னு சரிமா நான் டியூஷன் போயிடு வாடி வரேன் அங்கல நம்ம எல்லாரும் சிவகாசிக்கு போலாம் பட்டாசு வாங்க போறான்னு சொன்னா துள்ளி குதிச்சிட்டா டியூஷனுக்கு ஓடுதா

இந்த திருக்குறளை எல்லாரும் படிச்சி பையன்ட்ட சொல்லி காட்டணும் ஆன் சரிக்கா அம்மா பண்டி வரல எனக்கு டியூஷனுக்கு எக்கா பண்டி இருக்காம்ல அவன் டியூஷனுக்கு வர மாட்டேன்னு வீட்ல அடம் புடிச்சி ஆளுதிட்டிருந்தா அவங்க அம்மா அவன போட்டு அடி அடி அடிச்சிட்டு அடிச்சிட்டிருந்தாவே நான் பார்த்தேன் அப்படியே நீ பார்த்தியா ஆ சிரிக்காத டூஷனக்க இருக்காத ஏற்கனவே குவாவத்துல இருக்காத பாத்துக்கோ இந்த பண்டிக்கு நல்ல கூடி போச்சு ஏ இசட் கூட எழுத தெரியல அவன் டியூஷன் வர மாட்டேன்னு அழுதானா அவன் வரட்டும் அவனை நல்ல வச்சு அடி நொறுக்கி எடுக்க சரி மக்களே டைம் வேஸ்ட் பண்ணாத எனக்கு படிங்க இன்னைக்கு படிச்சு சொன்னாதான் எல்லாத்தையும் வீட்டு கூடுவேன் வாங்க சார் பண்டி சார் உங்களுக்கு இப்பதான் டைம் கிடைச்சதோ எங்க வீட்டுல சிக்கன் பிரியாணியா இவன்ட்ட கட்டனிகி சிக்கன் பிரியாணி ஆவறா நீ டியூஷன் லேட்டா வந்தன்னு காணாம வந்த உடனே பெссаமா உட்காந்துட்டே ஏக்கா உட்காரட்டுமானு கேட்டியே காது திருவாதீங்க வலிக்கு சிக்கன் பிரியாணி తినిட்டு வர லேட் ஐட்டேன்னு பொய்யா சொல்லுதா டியூஷனுக்கு வர மாட்டேன்னு சொல்லி வீட்ல கடந்து அழுத்திட்டு இருந்தேக்க அதனால தான் டியூஷன் போகறது லேட் ஆயிருக்கு எனக்கு தெரியாது நான்ச்சி குட்டியோ லே மச்சாய் போ ஒன்னால இருக்கேன் பாவம்மா இருக்கு அதுக்கு நான் என்ன செய்ய முடியும் உண்மையே தான சொன்னே டியூஷன் கட்டா நீ இப்படி போய் சொல்லுவியா எல்லாரும் திருக்குறள் எடுத்து படிச்சிட்டு இருக்காவ நீனும் திருக்குறள் படிச்சிட்டு தான் நீ வீட்டுக்கு போணும் அது வரைக்கும் நீல் டவுன் பாட்டே படி இனி வரைக்கும் இப்படி போய் சொல்லி பாரு உன உப்புல முளங்கல் போட வைக்கே உங்களுக்கு என்ன எல்லார வாய் பாத்துட்டு இருக்கீங்களா எல்லாரும் எடுத்து படிங்க நீ அகர முதல திருக்குறள் எடுத்து படிலே நீ ஆறாவது படிலே அகர முதல

போட்டுருக்கு நம்ம எல்லாரும் ஏறுவோம் அதுல வாங்க வாங்க எல்லாரும் யாரும் அந்த பஸ்ல போய் இந்த பஸ் எப்ப கிளம்புன்னு தெரியலையே சிவகாசி சிவகாசி பஸ் கிளம்ப போது வாங்க இக்கோ அண்ணா பாருங்க கண்டக்டர் அண்ணா சத்தம் போட்டுட்டு இருக்காரு பஸ் கிளம்ப போது வாங்க எல்லாரும் ஏறுவோம்

என் மகன் வெடிச்சத கேட்டாலே நல்ல பயப்ரவம் பாத்துக்கோங்க பின்ன பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாம் அவன ஆசைப்பட்டு வந்துட்டான் அப்படியே கோ சின்ன புள்ளைக்கு ஏத்தால வெடிகார வெடியெல்லாம் வச்சிருக்கீங்க நிறைய எடுத்து தறைக்கோ தம்பி கம்பி மத்தாப்பு பாம்பு மாத்திரை இந்த மாதிரி சூப்பர் சூப்பர் வெடிகார வெடியெல்லாம் இருக்கு நல்லா இருக்கு நீ பாட்டு நல்ல சந்தோஷமா தீபாவளியே கொண்டாடு ஆன்ட்டி சரி மக்களே சரி மக்களே இது பார்க்க தான் அப்படியே படம் போட்டுருக்கு ஆனால் உள்ளே இருக்கிறதெல்லாம் குட்டி குட்டி வெடி வெடிக்காத வெடி சூப்பராக இருக்கும் சவுண்டே கேட்காது அழகா புஷ்ஷுன்னு வரும் புஷ் ஆணம் அப்புறம் பாம்பு வெடி இந்த மாதிரி தான் இருக்கு இப்பதே நம்மதியே இருக்கு பிள்ளைங்களா ஹாப்பி தீபாவளி ஹாப்பி தீபாவளி மாமா பூமாரி அடுத்த கடலே நிக்கா என்ன வெடி எல்லாம் போய் பார்க்கணும் வாவ் எவ்வளவு அழகான பட்டாசலாம் இருக்கு புள்ளங்களா பட்டாசலாம் விலைக்கு ரொம்பவும் சூப்பர் சூப்பர் பட்டாசலாம் இருக்கு வாங்கிக்கோங்க மக்களே பூமாரி என்னென்ன பட்டாசு வேணுமா சொல்லுமா அம்மா வெடிச்ச வானத்துல எல்லாம் புஸ் புஸ்னு பைபளும்ல கலர் கலரா அந்த மாதிரி பெரிய பட்டாஸ்லாம் இருக்கு ஆமா அம்மாக்கிлей பெரிய பெரிய பட்டாஸ்லாம் இருக்கு வேற பீகாக் பட்டாசு ஒன்னு இருக்கு அதை வெடிச்சோம்னா மயில் மாதிரி டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி வெடி எல்லாம் இருக்கு

வீட்டுக்கு போன உடனே இந்த வெடியெல்லாம் வெடிப்பேன் கேக்கா உங்க பொண்ணு ரொம்ப தைரியமான பொண்ணு தான் இந்த பெரிய பெரிய வெடியெல்லாம் ஆசைப்பட்டு வாங்குதால வெடிச்சிருவாளா ஆமா தம்பி அவ பயப்படவே மாட்டா பெரிய பெரிய வெடியெல்லாம் பயப்படாம வெடிப்பா வெரி குட் அப்படிதான் இருக்கணும் மக்களே நீங்க சின்ன பிள்ளைங்க எப்பவும் வெடிக்கும் போது அம்மா அப்பா துணை இல்லாம வெடிக்க கூடாது சரியா அம்மா அப்பா பக்கத்துல வச்சுக்கிட்டு தான் நீங்க வெடிக்கணும் மக்களே வெடி வெடிக்கும் போது காலைல சப்பல் போட்டுக்கணும் அதுக்கப்புறம் பக்கத்துல ஒரு பக்கெட்ல தண்ணி வச்சுக்கிடணும் அப்பதான் நம்ம பாதுகாப்பா இருக்கலாம் நான் தெரி மம்மா ஹாப்பி திபாவிலி ஹாப்பி